என்னோடய பேர் கார்த்திகேயன். நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து வரேன். ஸோ கடந்த 17ஆம் தேதி வந்து தளபதி அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சியில் வந்து முதல் மூணு மதிப்பெண் பெற்ற மாணவர்களை அழைத்து அவங்க வந்து விருது வழங்கும் விழா நடைபெற்றது. அல்ல மாணவர்களுக்கு அவர் கையாலேயே சால்வை அணிவிச்சு ஊக்கத்தொகையும் கொடுத்தாரு. அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த மக்கள் சொந்தங்கள் எங்கள் எல்லாரையும் அழைத்து அவர் வந்து தேங்க்ஃபுல் மூமெண்ட் பண்ணணும்னு நினச்சாரு. லியோ ஷூட்டிங் வந்து இப்போ தான் முடிஞ்சது. அவரோட போர்ஷன் முடிச்சுட்டு உடனே வந்து அதே தாட்லேயே இருந்திருக்காரு அண்ணன், இவ்வளோ நாள் ஐயோ நம்ம தம்பிங்கள்லாம் வந்து இவ்வளோ நமக்காக ஹெல்ப் பண்ணாங்களே, ஸோ அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஷூட்டிங் முடிஞ்ச நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 15 மாவட்டத்தை கூப்பிட்டு அவர் வந்து தேங்க்ஃபுல் மூமெண்ட் பண்ணார். இன்றைக்கி ஒரு 15 மாவட்டத்தை கூப்பிட்டு தேங்க்ஃபுல் மூமெண்ட், அதனால் நாங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்கோம். அவருடைய சந்தோஷம் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. எங்கள் எல்லாருக்கும் அவருடைய ஸ்மைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈடில்லாத ஒரு ஸ்மைலாக இருந்துச்சு. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுக்கு தகுமானா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படி ஒரு சந்தோஷம் அவர் முகத்தில். ஈவன் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் நினைச்சு எந்த ஒரு அரசியல் கட்சி கூட இந்த மாதிரி நான் ஸ்டாப்பாக ஒரு தலைவர் 13 மணி நேரம் நின்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துருக்கன்ற சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததற்கு காரணமாக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணார். அரசியல் வருகை அவர் வந்தார்னா கண்டிப்பாக அதிரடி சரவடியாக தான் இருக்குன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அண்ணனுடைய அரசியலை வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்துட்டார்னா கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு ஊழலற்ற அரசியலாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குட்டி குட்டி குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே தளபதி வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் பர்சனாக பார்க்குறாங்க. அதே போல் நாங்களாம் வந்து தளபதிக்கு வந்து ஒரு 10 வருஷமாக நான் சேவை செஞ்சுட்டு வரேன். அண்ணன்லாம் வந்து 20-25 வருஷமாக சேவை செஞ்சுட்டு வராங்க எனக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸ்லாம். ஸோ ஆதி காலத்துலேருந்து தளபதியோடைய பெயரால் நாங்கள் சேவை செஞ்சுட்டு வரோம். மக்களுக்கு வந்து அரசியல்னால் என்ன, சேவை செய்கிறதுனா அரசியல், அது நாங்கள் எப்போத்துலேருந்தே செஞ்சுட்டு வரோம், இதுதான் அரசியல், அது நாங்கள் எப்போத்துலேருந்து செஞ்சுட்டு வரோம். அண்ணன் கையசிச்சாருன்னா தமிழ்நாடு முழுக்க அதிரடியாக இருக்குன்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அரசியலுக்கு வரணும்னு ஏன் சார்பாக அண்ணங்கிட்ட நான் பணிவோட கேட்டுக்கொள்கிறேன். அண்ணனை பார்க்க சொல்ல நான் ஒரு வேண்டுகோள் வைத்தேன், அண்ணன் ஆந்திரப்பிரதேஷ் ஜெகன்மோகன் ரெட்டி சார் போல் நீங்கள் சீக்கிரமாக தமிழ்நாட்டுக்கு வரணும்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கு சிரிச்சுக்கிட்டு தோளில் இப்படி கையில் தட்டினார். ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதோடைய அர்த்தம் பார்த்தா அவருக்கு அரசியலுக்கு வருவார்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பர்சனலாக அரசியலுக்கு அண்ணா வந்தார் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எல்லாம் தளபதி போர்ப்படைகள் வந்து அரசியலில் இறங்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் மாவட்டம் சார்பாக நாங்கள் ஒரு 10 பேர் வந்திருந்தோம். 10 பேருமே வந்து எங்கள் தொகுதியிலேருந்து சென்னை சோழிங்கநல்லூர் ஆலந்தூர் தொகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கூட்டு வந்தோம். இந்த அதில் ஒரு 2 ஃபோட்டோ இருக்குது, மீதி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இவங்களை கூட்டு வந்து தளபதி அவர்கள் வந்து சந்திக்கும் போது இவங்களாம் நல்லபடியாக சேஃப்டியாக கூட்டின்னு போயிட்டு கூட்டு வந்ததுனால தளபதி அவர்கள் வந்து இன்றைக்கி விருந்து அளித்து எங்கள் மூலியமாக வந்து இன்றைக்கி வாழ்த்துக்கள் சொன்னார், ரொம்ப மகிழ்ச்சி தெரிவித்தார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருக்கிட்டையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி பழகினாரோ அதே போல் எங்கள்கிட்டையும் பழகினார். எங்கள்கிட்ட அக் பண்ணதும் அக் பண்ண விஷயமா இருக்கட்டும், கட்டி பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், ஹாப்பியாக ரொம்ப ஃபீல் பண்ணார். புரியல சார், அதான் அந்த 10th 12th ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கூட்டு வந்து சேஃப்டியாக கூட்டு போய் இறக்கி விட்டோம் வீட்டில். அவங்க வந்து பத்திரமா கூட்டு போனது. அன்றைக்கி தளபதியெல்லாம் சந்திக்க முடியல. இந்த ஃபோட்டோஸில் இருக்கவங்க இப்போ இந்த ஃபோட்டோ கொடுத்தா வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டிப்பாங்க. அன்றைக்கி வந்து எங்கள் நாங்களும் அவங்களை கூட இருந்தால் அவங்க குடும்பத்தில் ஒரு அச்சமாக இருந்திருக்கலாம், ஒரு ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதனால் தளபதி வந்து கல்வி விருதுன்றதுனால அவங்க மட்டும் இருக்கட்டும், நம்ம ஆளுங்களை எப்போ வேணால் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் தளபதி அந்த நல்ல ஒரு முடிவு எடுத்தார். இதுக்கு முன்னாடி நாங்கள் 2012 கொடுக்க சொல்ல நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸு கூட இப்போ நிற்போம், ஃபோட்டோலாம் ஷூட் கொடுக்கலாம், வடப்பண்ணியில் இருக்க சொல்ல நாங்கள் அதுமாரி இருந்தோம். அந்தமாரி வானால் தனியாக அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியோடு அவங்க இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் அமைதியாக உட்காந்து ஃபங்க்ஷனை நீட்டாக நடத்தி கொடுத்து இதுக்கு பொதுச் செயலாளர் அவர்களும் நீட்டாக கூட இருந்து பார்த்து இருந்து பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஊராட்சி மன்றத்தில் எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சோம். நம்ம அப்போ செங்கல்பட்டு மாவட்ட காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராக இருக்கும் போது அந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு 26 பேர் ஜெயிக்க வச்சோம். அந்த டைமில் வந்து ஜெயிக்க வச்ச வார்டு நம்பர் எல்லாம் கூட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சோம். ஒரு 2 வருஷம் கழிச்சு தளபதி இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் கொடுத்துருக்காரு. இவங்களாம் 8-9 வருஷம் ஆகுது. இருந்தாலும் தளபதி மேலே அவ்வளோ ஒரு அவர் பார்க்குறோன்றது அப்பாற்பட்ட வச்சோம். அவர் பார்த்தாலும் பார்க்கலனாலும் இந்த நிமிஷம் வரையும் அவங்கள ஒர்க்கு இந்த நிமிஷம் வரையும் வர வாரம் இந்த ரொட்டி பால் விஷயமாக இருக்கட்டும், நல்லதிட்ட உதவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அந்த என்ன ஒரு ஈர்ப்பு என்ன ஒரு விஷயம் தெரியாது, ஆனால் தளபதி மேலே ஒரு அன்பால் செஞ்சுட்டு இந்த நிமிஷம் செஞ்சுட்டு வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், அதை தினந்தோறும் அதெல்லாம் வார வாரம் எங்கள் பொதுச்செயலாளர் வார வாரம் அமைச்சிடுவோம். நாங்கள் வார வாரம் இந்த ரொட்டிப்பாளையம் சென்னை புறநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 50 இடத்துல நடக்குது. கண்ணகி நகர், ஆலந்தூர், போரூர் இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நடக்குது. சோழங்கள் ஈஸியாக இருந்தமாரி தொடர்ந்து நடக்குது. எல்லா இடத்துலையும் எங்கள் தளபதி நாங்கள் அமுச்சு விடுவோம். அது அவரோட பேஜ்லேயே போட்டுறாங்க, தளபதி விஜய் மக்களை கைடியில் போடுவாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. விமர்சனம் வர்றது வழக்கம்.
அதான் வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் எங்கள் தளபதி முடிவெடுக்கணும். அவர் முடிவெடுத்தால் அவர் கூட நாங்கள் பயணிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். அவர் என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்காரா, அதை பற்றி சிந்திச்சிருக்காரா மக்களுக்காக பணியாற்ற? இல்லை, மக்களுக்காக நாங்கள் இந்த நிமிஷத்துலேயே பணியாட்டி தான் இருக்கோம். மக்கள் கோசம் இந்த தினம் தினம் தரம் நாங்கள் பணியாட்டி தான் இருக்கோம். நாங்கள் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இன்றைக்கி இப்போ இது முடித்தோடனே ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம். இப்போ இந்த தக்காளி விலை உயர்வை கட்டித்து நாங்கள் ஒரு எல்லாருக்குமே இந்த தூய்மை பணியாளர்லாம் தக்காளி கொடுக்குற அளவுக்கு இப்போ போய் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் ஏதாவது சிந்தனை யோசிச்சு நாங்கள் தளபதி பெயரில் நாங்கள் பண்ணிட்டு வரோம். இந்த நிமிஷம் வரையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.